வணக்கம். ஆர்ஆர் டைனி ஃபுட்ஸ், வெல்கம் குட்டீஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சுவையான ஹாப்பி மா ஃப்ரைட் ரைஸ். வாங்க பார்க்கலாம். நம்ம ஆர்ஆர் டைனி ஃபுட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சாதம் வடிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சுட வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா குடிக்கட்டும். சுக்கி சுக்கி, இதோ வரேன் பாட்டி. அம்மா பாத்துவாமா, வண்டினா வந்து சுக்கில இதுவா வா. சரியே பாட்டி, எதுக்கு பாட்டி என்ன கூப்பிட்டீங்க? அம்மாடி, எனக்கும் தாத்தாக்கும் தலை ரொம்ப வலிக்குது. அம்மாட்ட சொல்லி கொஞ்சம் காஃபி வாங்கிட்டு வாமா. சரிங்க பாட்டி, நான் போய் அம்மாட்ட காஃபி வாங்கிட்டு வரேன். அம்மா அம்மா, தாத்தாக்கும் பாட்டிக்கும் காஃபி வேணுமாம்மா? சரிம்மா, நான் காஃபி போட்டு தரேன். அரிசி கழுவி வச்சுக்கலாம். காய்கறிலாம் வெட்டி வச்சாச்சு. வெங்காயம், தக்காளி, குடைமிளகாய், கேரட், பீன்ஸ், கொஞ்சம் கொத்தமல்லி. வாங்க இப்போ அரிசியை நம்ம போட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. சாப்பாடு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்துருச்சு போல், நல்லாவே வந்திருக்கு. சரி, இப்போ நம்ம சாதத்தை வடிச்சு விட்டுருலாம். இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான காய்கறிகளை நம்ம வதக்கிக்கலாம். தவாவை அடுப்பில் வச்சாச்சு. கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். பீன்ஸ், கேரட் போட்டுக்கலாம். அப்புறம் குடமிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு ரொம்ப வதக்க வேணாம், சும்மா லைட்டாக கிளறி விட்டு மூடி வச்சிடலாம். தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். காய் கொஞ்சமாக வேகட்டும், ரொம்ப வேக தேவையில்லை. இப்போ சாப்பாடு வடிஞ்சிருச்சு நம்பிக்கலாம். சாப்பாடை ஒரு பவுலில் போட்டு ஆற வச்சுக்கிட்டுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கு கிளறிக்கலாம். அப்போ தான் சாப்பாடு உதிரி உதிரியாக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லா உதிரியாக இருக்கணும்ல, அதான். ஏமா சுக்கி. என்னம்மா சுக்கி, இந்த கஞ்சி தண்ணியை கொண்டு மாட்டுகிட்ட ஊற்றிட்டு வந்துடுமா? சரிம்மா. காய் வந்துருச்சான்னு பார்க்கலாம். அவங்க நல்லா வெந்திருக்கு. போது ரொம்ப வேக வேண்டாம். இப்போ நம்ம இதோட சாப்பாடை சேர்த்துக்கலாம். அந்த தவா பத்தில் நம்ம வேறு பெரிய தவா எடுத்துக்கிட்டோம். இது கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதோட நம்ம ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மசாலாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெப்பர் போட்டு போட்டாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. திரும்பவும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஹாப்பிமா வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மா கிட்ட சொல்லி ட்ரை பண்ணுங்க குட்டீஸ்ங்களா. நீங்களாம் ட்ரை பண்ணாதீங்க. இப்போ நம்ம இதில் மல்லித்தலையை தூவி இறக்கி சுக்கிக்கு டிஃபன் கட்டி கொடுத்துடலாம் ஸ்கூலுக்கு. சரியா வாங்க.
சுக்கி வாமா, உனக்கு தட்டில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், சாப்பிட்டுட்டு போ. சரிம்மா, அதோ வந்துட்டேன். ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்காம்மா சுக்கி? ரொம்ப சூப்பராக இருக்குமா. தாத்தா பாட்டிக்கும் கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் கொடுக்கலாம். இந்தாங்க பாட்டி, இந்தாங்க தாத்தா, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சுக்கிம்மா, வெஜிடபிள்ஸ்லாம் வீணாக்காமல் எல்லாத்தையும் சாப்பிடணும், அப்போ தான் ஹெல்த்தியாக இருக்க முடியும். சரியா? பார்த்துட்ருக்க குட்டீஸ்லாம் நீங்களும் அப்படி தான், வெஜிடபிள்லாம் வீணாக்கக்கூடாது, எல்லா வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும். சரியா? அப்போ தான் ஹெல்த்தியாக இருக்க முடியும். தாத்தா பாட்டி, சாப்பிட்டீங்களா? எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. சரி, நான் இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிடறேன். சரியா? மீனாட்சி, நான் வயலுக்கு போயிட்டு வரேம்மா, மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வந்துடுறேன், என்ன? சரியா? சரிங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன? ஆ, சரிம்மா. ஓகே குட்டீஸ், பாய், நாளைக்கு பார்க்க.